ஒரு திறமையிட்ட முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அம்மாவுடைய அரசு தங்குதடை இல்லாம ரேஷன் பொருட்களை கொடுத்தோம், மக்கள் நிம்மதியா அத்தியாவசிய பொருட்களை வாங்கிட்டு போனாங்க. இப்ப லேது, அப்பொழுதாவது இந்த விடிய அரசுக்கு விடியட்டும். ஏன்னா இவர்களால் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியாது. அப்ப ஏற்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமா போயிட்டு இருக்குது. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் நிம்மதியா வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க, அதுவும் செய்யல. பல முறை கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றாத விடிய அரசாங்கம். ஆக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போன அரசாங்கம் திமுக அரசாங்கம். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு என்பதை அவர்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, நாம சொல்லல. அண்ணா திமுக ஆட்சியில அம்மாவுடைய அரசு தங்குதடை இல்லாம ரேஷன் பொருட்களை கொடுத்தோம், மக்கள் நிம்மதியா அத்தியாவசிய பொருட்களை வாங்கிட்டு போனாங்க. இப்ப லேது. அம்மா உணவகம், அம்மா உணவகம் மூடிட்டு இருக்காங்க பக்கத்துல. தயவு செய்து நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், நம்முடைய அரசாங்க மருத்துவமனை, அரசு மோகன் குமார் மருத்துவமனைக்கு போய் பாருங்க. அங்க மருத்துவ சிகிச்சை பெறவங்களா ஏழை எளியோர், அவர்கள் வயதான குறைந்த விலையிலே உணவு உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உணவகத்தை அம்மா திட்டத்தின் அடிப்படையை திறந்தோம். இன்றைய தினம் அது மூடப்பட்டதாக கேள்விப்பட்டேன். ஆகவே வருகின்ற பத்திரிகையாளர் கூட நண்பர்கள் அப்படியே அப்படியே ஒரு திருப்பி திருப்பி அரசு மோகன் குமார் மருத்துவமனைக்கு போய் இதை காட்டுங்க. அப்பொழுதாவது இந்த விடிய அரசுக்கு விடியட்டும். அம்மா சிமெண்ட் குறைந்த விலையில கொடுத்தோம், 190 ரூபாய், 210 ரூபாய்க்கு நாங்கள் ஊரா ஒன்றியத்தின் வாயிலாக கொடுத்தோம். ஏழை எளியவர்கள், நடுத்தர மக்கள் வீடு கட்டுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அந்த கட்டுமான பொருளுக்கு தேவையான சிமெண்டை 190 ரூபாய், 200 ரூபாய்க்கு கொடுத்தோம். இந்த விடிய அரசு அமைந்தவுடன் இப்பொழுது 400 ரூபாய்க்கு அந்த வலிமை சிமெண்ட் கொடுக்குறாங்க. எங்க அம்மா சிமெண்ட்னா குறைஞ்சா போயிடும். அந்த பேரை கூட அவங்களால ஏத்துக்க முடியல. திட்டத்தை கொண்டு வந்ததுதான் அதிமுக அரசாங்கம், திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். நீங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறீங்க வலிமை சிமெண்டா, நான் வேணா வலிமில்லா சிமெண்டா கொடுத்தோம். ஏன்னா இவர்களால் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியாது. அப்ப ஏற்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இன்னைக்கு வலிமை சிமெண்ட் சொல்லுங்க, சரி வலிமை சிமெண்ட் பேரை கூட மாத்திக்க வேண்டாங்களே. ஆனா அந்த ஏழை எளிய மக்கள் குறைந்த விலையில அந்த சிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வலிமை செஞ்சா அதுவும் கிடையாது. அங்கெல்லாம் தம்படி வாங்கிட்டாங்க, எல்லாம் ரேட்டு போட்டு வாங்கிட்டாங்க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமா போயிட்டு இருக்குது. இந்த சிமெண்ட் விலை உயர்வு எங்க போகுது? அங்க போகுது. அதனால ஏழை மக்களை பற்றி அவளுக்கு கவலை இல்லை, வீட்டு மக்களை தான் கவலைப்படுவார்கள். அதே போல ஸ்டீல் விலை முதல் 38,000 ரூபாய்க்கு இருந்தது, இப்ப 72,000 ரூபாய். ஜல்லி விலை உயர்வு, செங்கல் விலை உயர்வு, மணல் விலை உயர்வு, எம்சாண்ட் உயர்வு, கட்டுமான தொழில் ஒட்டுமொத்தமா பாதிச்சிருது. கட்டுமான தொழில 25 லட்சம் பேர் பாதிச்சிருக்கிறாங்க. நான் சட்டமன்றத்தில் பேசினேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்கள், அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இதை சேர்த்திருக்கிறீங்க. விலை ஏறுகின்ற பொழுது இந்த அத்தியாவசிய பட்டியலிலே சிமெண்ட், கம்பி, ஜல்லி, செங்கல், எம்சிமெண்ட் சேர்த்து நீங்க அறிவிக்கணும், விலை குறைஞ்சிருக்கும். கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் நிம்மதியா வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க, அதுவும் செய்யல. நூல் விலை விண்ணை தொடுது. நான் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தேன், எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது செவடங்காதல சங்கு மாதிரி ஆகி போச்சு. கவலைப்பட்டாங்களா? இரவுகள் பாராமல் நெசவு தொழில் ஈடுபட்டு நெசவாளருடைய பிரச்சனையை நான் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். இந்த விடிய அரசு அந்த நெசவாளர் பிரச்சனையும் கண்டுகொள்ளவில்லை. கடுமையான நூல் விலையால் இன்றைக்கு விசைத்தறி தொழில், நெசவு தொழில் ஈடுபட்டுக்கள் அத்தனை பேரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் பல முறை கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றாத விடிய அரசாங்கம். அதே போல சட்ட ஒழுங்கை பத்தி அண்ணன் சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்குல மட்டும் கிட்டத்தட்ட 557 கொலை, ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல.
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஸ்டாலின் தலைமையில் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 557 கொலைகள் இதுவரை நடந்திருக்குது. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு ரோட்ல ஓட ஓட அருவாள் வெட்டுறாங்க. அது மட்டுமில்ல, வீட்டில் தூங்கி கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் பெண்களை கழுத்து அறுக்கிறாங்க, தலையை வெட்டுறாங்க. ஆக சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போன அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஒரு திறமையிட்ட முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். சட்ட ஒழுங்கை பேணி காக்கின்ற அரசாங்கம் இன்றைக்கு அதில் தோல்விட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, போலீஸ்காரருக்கே பாதுகாப்பு இல்லை. காவல்துறை நம்மை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. நீங்க தனியா போகாதீங்க, காவல்துறை அதிகாரிய துப்பாக்கி வச்சுட்டு போங்கன்னு நம்ம டிஜிபி சொல்றாரு. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு என்பதை அவர்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, நாம சொல்லல. ஒரு அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா காலத்திலும் சரி, தலைவர் காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலையும் காவல்துறை கண்டால் ரவுடிகள் அச்சப்படுவார்கள், குற்றவாளிகள் அச்சப்படுவார்கள். குற்றவாளிகளுக்கு கண்ட அச்சப்படுகின்ற அளவிற்கு, பயம் ஏற்படுகின்ற அளவுக்கு காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டது. அதைத்தான் நம்பி எல்லா அரசு ஊழியர்களும் போராட்டம் பண்ணாங்க. நான் எவ்வளவோ வேண்டுகோள் வச்சேன், அரசுடைய நிதியிலும் சரியில்லைங்க, நான் உங்களோட இருக்கிறோம். எப்பவுமே அரசு ஊழியர்களும் இன்றைக்கு அரசும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒரு வண்டிக்கு ரெண்டு சக்கரம் போல இருந்தால் தான் அந்த இலக்கை அடைய முடியும் என்று வேண்டுகோள் விடுத்தேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவர்ச்சிகரமாக அறிவித்து அந்த படித்த அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி. படித்த வேலையளிக்கின்ற அரசு ஊழியர்களே ஏமாற்றிட்டாங்கன்னா எப்படின்னு பாருங்க. சாதாரண மக்கள்லாம் ஏமாற்ற மாட்டாங்களா? அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து பொய்யான வாக்குறுதி அளித்து இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு சாத்தியம் இல்லை என்று நிதியமைச்சர் சொல்லிவிட்டார். கதை முடிஞ்சு போச்சு. அதே போல விவசாயிகள், நான் ஏற்கனவே சொன்ன போல இரவல் பாராமல் நமக்கு உணவளிக்கின்ற ஒரு விவசாயிகள், மழையை பொருட்படுத்தல, வெயிலையும் பொருட்படுத்தல, அப்படி விவசாயிகள் உழைத்து அந்த நெற்கதிரிகளெல்லாம் மணிகளாக ஆக்கி மூட்டை பிடித்து அரசு நெல் கொள்முதல விலையை விற்பதற்காக கொண்டு சென்று திறந்த வழியில் அடுக்கி வச்சிருந்தாங்க. அதை இந்த விடியா அரசாங்கம், திரு ஸ்டாலின் அரசாங்கம் அந்த விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் எல்லாம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தில் மழையில் நனைஞ்சு முளைச்சு போச்சு. எவ்வளவு நஷ்டம், ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நான் விவசாயி, ஆகவே விவசாயி ஒரு நெல் மணியை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்று அனுபவ ரீதியாக எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நான் சொல்கின்றேன். ஆகவே அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் இந்த அரசு வழங்க வேண்டும். ஆகவே இரவு பகல் மாறாமல் தன் குழந்தையை காப்பாற்றுவதை போல நம்முடைய விவசாய பெருடு மக்கள் தங்களுடைய நிலத்திலே விளைந்த நெல் மணிகளை இன்றைக்கு மூட்டை பிடித்து விற்கின்ற அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் மணிகளில் அலைந்து வீணாகி போய் இன்றைக்கு நஷ்டத்திலே ஆளாகிட்டால் அவர்களை காப்பாற்றுங்கள். இல்லாவிட்டால் நான் ஏற்கனவே சொன்னதை போல விவசாயிகள் வெடிக்கின்ற கண்ணீர் உங்களை சும்மா விடாது, அந்த பாவம் உங்களை சும்மா விடாது.